நேத்து காய்ச்சல் நேத்து ஃபீவரோடயே சரி என்ன பண்ணாங்கன்னா மாணவிகளுக்கு நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் கொடுத்ததுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இந்த நிகில் ஃபவுண்டேஷன் அப்புறம் நம்மளோட இந்த உரை உங்களோட மாணவிகளுக்கு வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு வரவேற்பதை பதிவு. அருமையான இந்த விழாவினை தலைமையாகி நடத்தி கொண்டிருக்கும் எனது இனிய நண்பர் மகன் மாணாக்கர் என்ற பெயர் வேண்டாமல் அழைக்கலாம் ஜேசிஐ சிவகாசி நிலா கிளையக தலைவர் திரு தனிமேவேல் பாண்டியன் அவர்களே, மிக அருமையாக தன்னுடைய தலைமை பயிற்றுனர் உரையை முடித்து அமர்ந்திருக்கும் நீதிராஜன் அவர்களே, எங்களுக்கு நிகில் அறக்கட்டளைக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை அளித்து இங்கு கம்பீரமாக வீற்றிருக்கும் உங்கள் தலைமை ஆசிரியை திருமதி நிர்மலா அவர்களே மற்றும் பயிற்சியாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் நிறைய பேச விரும்பவில்லை, பேச என்னோட தொண்டை இடம் கொடுக்காது என்றாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தனித்தன்மை உங்கள் அனைவருக்குமே வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆட்டு மந்தையோடு சேர்ந்து போவோர் அல்ல நாம், ஃபார் ஃப்ரம் த மேடிக் க்ரௌட் விமாங்க, நாம் தனித்து தெரிய வேண்டும். நட்சத்திரங்களே துருவ நட்சத்திரத்தை நாம் தனித்து பார்ப்பதனால தான் நமக்கு தெரியுது, கூட்டமாக தான் துருவ நட்சத்திரம் தெரியுமா நமக்கு இல்லை, அதை நாம் பார்ப்பதற்காக தனித்து இருக்கிறது. பாரதி சொல்வான், தேடி சோறு நிதம் என்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அவனை பற்றி இவனை பற்றி பேசி சாப்பாடுக்கு மட்டும் அழைஞ்சு மனம் வாடி துன்பம் மிக உழன்று மனசு கஷ்டப்படுற மாதிரி பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி வயசாய் கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின்மாய் கொடுங்கூற்று யமனுக்கு இறையன பின்மாய் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என நினைத்தாயோ. பாதி கேட்கலாம், எந்தது திருடு வெறுவாழ் வந்து செத்து போற மாதிரி ஆட்கள் மாதிரி நானும் போவேன் நினைக்கிறியா? இல்லை, நான் வந்து வித்தியாசமான பாரதி நம் கவிஞர் தெரியுமா? நமக்கு தெரியுமா தெரியாதா? அவர் வித்தியாசமானவரும் வித்தியாசமானவர் இல்ல, வித்தியாசமானவர். மனைவி மக்கள் சாப்பிட்டாங்களா தெரியாது, அந்த காக்கை குறிச்சி சாப்பிட்டாங்களா பாப்பார். இந்த நாடு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவார், ஒரு வித்தியாசமான மனிதர். அதுபோல வித்தியாசமா உங்களால உங்களுடைய திறமை எல்லாரும் திறமை கண்டறிதான் ஆரம்பிக்க போறாங்க. செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிற தலைப்பு மூலம் இந்த வாழ்க்கை தன்னுடைய முதல் பயிற்சியா தான். நான் எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்க போறேன், யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். உங்களுக்கு தெரிந்த வித்தியாசமான பிரபலியமான யாராவது ஒருத்தர் சொல்லாமா? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. நீங்க நாங்க திரும்பாதீங்க, நீங்களே யார் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க பிரபலியமான பெண் ஆண் யாராவது சொல்லுங்க, யாராவது ஒருத்தர். அப்துல் கலாம் உட்கார்ந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு என்ன தனித்தன்மை? அவர் அட்டாமிக் சயின்டிஸ்ட், எல்லாம் சயின்டிஸ்ட் தானே. டிஆர்டிஓ டைரக்டர், நிறைய டைரக்டர் வந்துட்டு போயிட்டாங்க. அவர் மாதிரி சயின்டிஸ்ட் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவருக்கு தனித்தன்மை என்ன? சயின்டிஸ்ட் தனித்தன்மை இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய தனித்தன்மை என்ன? அவர் மாதிரி நிறைய பிரசிடென்ட்ஸ் வந்து போயிட்டாங்களா இந்தியாவில்? ஆனா அந்த பிரசன்ஸ்லாம் இல்லாத தன்மை இவர்கிட்ட என்ன இருந்தது? என்ன இருந்தது சொல்லுங்க, ஒண்ணு இல்லையா? எல்லா பிரசன்ஸ் வந்து அவர் இருந்தார். கரெக்ட், ஐ அப்ரிஷியேட் உங்களுக்கு ஒரு அளவான கடவுள் நிறைய பிரச்சனை சர்க்கார மற்றவங்களுக்கு வாழ்ந்து இருக்கிறாங்க, அவங்களே அவர் வித்தியாசப்படுத்துவார். என்ன வித்தியாசப்பட்டார் மற்ற ஜன சொல்லுவான் பிறருக்கா வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா மட்டும் சொல்லுது. ஆனா ஒரு ஜனாதிபதியா இருந்த அந்த பதவியில இருந்துகிட்டு பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் தேடி போய் பார்த்த ஒரு அமைப்பு, ஒரு பக்குவம் வேற எந்த ஜனாதிபதிக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லி சொல்ல விரும்புறீங்க, மற்ற குடியரசுத் தலைவர்கள் அப்படி யாரும் செய்யறாங்களா? யாருக்கா நமக்கு தெரியுமா? இவர் ஒருத்தர் தான் வித்தியாசம், வித்தியாசம் பண்ணுவாங்க. ரொம்ப எளிமையானவர்,
எளிமையானவரா? யார் வேணாலும் பார்த்து பேசலாம், ரொம்ப எளிமையானவர். மாணவர்களோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டார். இந்தியா 2025 ஒரு வல்லரசு ஆகணும்னு ஆசைப்பட்டார். நிறைய வித்தியாசமான குணங்கள், தனித்தன்மையான குணங்கள் அவர்கிட்ட இருந்தது. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, அட்லீஸ்ட் ஒரு தனித்தன்மையாவது உங்கள்கிட்ட இருக்கணுமா? இருந்தால் நல்லா இருக்குமா? அப்துல் கலாம் ஐயா மாதிரி நிறைய தனித்தன்மை இருக்கலாம், ஒரு டெண்டுல்கர் மாதிரி கிரிக்கெட் வித்தியாசமாக ஆடக்கூடிய தனித்தன்மை இருக்கலாம், விராட் கோலி மாதிரி ஆடுறதும் இருக்கலாம், இல்லை மேரி கோம் மாதிரி ஒலிம்பிக்கில் போய் மெடல் வாங்குற ஒரு பெண் மல்யுத்த பயிற்சியாளராக கூட நம்ம இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. நம்ம யோசிச்சு நம்மகிட்ட என்ன தனித்தன்மை இருக்கு, அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை இன்னும் மேம்படுத்தினா, இன்னும் மேம்படுத்தணுமா, இன்னும் மேம்படுத்தணுமான்னு நமக்கு தோணும். மேம்படுத்தணுமா? மேம்படுத்துகிற ஆசை உங்களுக்கு இருக்கா? உங்களை நீங்கள் மேம்படுத்துக்க ஆசை இருக்கா? நீங்கள் வளர ஆசைப்படுறீங்களா? சேர்ந்து சொல்லலாமா? இந்த பழைய மாணவர்களுக்கு தெரியும், புது மாணவர்களுக்கு இது தெரியாது. நான் சேர்ந்து நான் வளர ஆசைப்படுகிறேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாமா? சேர்ந்து சொல்லலாமா? ஆங்கிலத்தில் I want to grow. I want to grow. No, what is that, ma'am? I want to grow. மாலை நான் இருந்து பார்ப்பேன் இந்த